அதுபோல யூத மரையிலே ஜுடேயசத்திலே முதல் ஐந்து நூல்களை கொண்டிருக்கிற தோராவிலே உயிர்ப்பு என்பது அவர்களுக்கு தெரியாத ஒன்று. உயிர்ப்பு என்பது அவர்களுக்கு விளக்கப்படவில்லை. விவிலியத்தின் ஐந்து நூல்களை நீங்கள் முதல் ஐந்து நூல்களை படித்தால் அதில் உயிர்ப்பு என்பது அதிகமாக விளக்கப்படாதனால் யூதர்களில் மிக முக்கியமாக சதுசேயர்கள் உயிர்ப்பு உண்டு என்பதை விசுவாசிக்காதவர்களாக இருந்தார்கள். உயிர்ப்பு என்பது இல்லை என்று நம்பினார்கள். உண்மையிலேயே உயிர்ப்பு என்பது இறைவாக்கினருடைய நூல்களிலும் சங்கீதங்களிலும் இந்த ஐந்து நூல்களுக்கு அடுத்திருக்கிற நூல்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மக்கவேயர் ஆகமத்திலே மறுவாழ்வு பற்றி, இறந்தவர்களுடைய நினைப்பு பற்றி, பின்பு இயேசு அதை விளக்கமாக அதை தெளிவாக விளக்குவதை பார்க்கிறோம். ஆக உயிர்ப்பு என்பதுதான் மனித வாழ்வுக்கு அர்த்தமானது. இந்த உயிர்ப்பு என்பது ஒரு மனிதனை இந்த உலகிலே உயிருள்ளவனாக, நேர்மையாளனாக, கடவுளுக்கும் எல்லாருக்கும் ஏற்றவனாக, மனசாட்சியின்படி, கடவுளுடைய வழிகாட்டுதலின்படி, ஆவியானவருடைய வல்லமையின்படி வாழ வேண்டியவனாக அவனை வழிநடத்துவதை பார்க்கிறோம். ஆக உயிர்ப்பு என்ற தியாகத்தை நாம் உயிர்ப்பு என்ற பேருண்மையை, மறையுண்மையை விவிலியத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். நம் வாழ்வு மாறுபடுகிறது என்று அது அழிந்து போவதில்லை. கிறிஸ்தவனுக்கு, கிறிஸ்தவ விசுவாசம் கொண்டவனுக்கு வாழ்வு மாறுபடுகிறது என்று அது அழிந்து போவதில்லை என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு உயிர் வாழ்கையில் என்று விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று அந்த உண்மையை சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, நேற்று நற்செய்தியிலே பரிசேயர்களும் ஏரோதியர்களும் வந்து இயேசுவை செசாருக்கு வழி செலுத்துவதா வேண்டாமா என்று அவரை அரசியல் ரீதியிலே ரோமை அரசனுக்கு எதிராக மாட்டிவிட பார்த்தார்கள். அவர்கள் கன்னிங்காக, அவர்கள் சூழ்ச்சியாக இயேசுவை எப்படியாவது தவறு செய்ய வைக்க வேண்டும், அதன் வழியாக அவரை அழித்து விட வேண்டும் என்று அரசியல் ரீதியாக சோதித்தவர்கள் என்று சதுசேயர்கள் ஒரு கூட்டம் வந்து அவரை ஆன்மீக ரீதியாக, மத ரீதியாக சோதிப்பதை பார்க்கிறோம். ஒரு பெண் திருமணமாகி குழந்தை பேர் இல்லாமல் கணவனை இழக்கிறாள். அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் லேவியர் ஆகமத்தில் எழுதியிருக்கிறது, ஒருவன் திருமணம் புரிந்து தன்னுடைய மனைவிக்கு குழந்தை இல்லாத நிலையிலேயே அவன் இறந்து போனால் அவனுடைய சகோதரர்கள் அவளை மணந்து வாரிசு உருவாக்க வேண்டும் என்று லேவியர் ஆகமம் இருக்கிறது. அந்த சட்டத்தை சொல்லி இயேசுவை அவர்கள் சூழ்ச்சியாக, தவறு செய்ய, தப்பான போதனையை சொல்ல, அல்லது உயிர்ப்பு இல்லை என்பதை அவர் சொல்ல வேண்டும் என்பதற்காக சூழ்ச்சி செய்கிறார்கள். அந்த சூழ்ச்சியிலே அந்த ஏழு சகோதரர்களையும் மணந்து ஏழு பேருக்கும் பிள்ளை இல்லாமல் கடைசியில் அவளும் செத்து போனால் அவள் இறந்த பின்பு மோட்சத்திலே அவள் யாருடைய கணவனாக இருப்பார்? ஏழு பேரை அவள் மணந்தவளாயிற்று என்ற கேள்வியை கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் உயிர்த்த உயிர்ப்பின் வல்லமையை சொல்லுகிறார். இறப்புக்கு பின்பு நாம் வாழ்வது இவ்வுலக வாழ்வை போன்றதல்ல. திருமண வாழ்வு, திருமணத்தினுடைய சுகபோகங்கள், திருமணத்தினுடைய ஆசீர்வாதங்களாக இருக்கிற தம்பதியர்களுடைய நலன், மேலும் குழந்தை பேர் என்பதெல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிறது. திருமண உறவு இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிறது. விண்ணகத்திலே நாம் அனைவரும் தேவதூதர்களைப் போல, சமணசுக்களைப் போல இருப்போம் என்பதனால் அங்கே பெண் கொடுப்பதும் இல்லை, எடுப்பதும் இல்லை என்ற உண்மையை விளக்கிச் சொல்வதை பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகளே, இந்த உயிர்ப்பு என்ற அந்த மேலான நம்பிக்கையை பற்றி நாம் இன்று தியானிக்கிறோம். நன்மரணத்தின் பாதுகாவலராக இருக்கிறவர் கனவின் புனித சுசேயப்பர். நன்மரணம் என்றால் இந்த உலகத்திலே துன்பப்படாமல் திடீரென்று செத்து போக வேண்டும் என்று தவறாக நினைக்கிறோம். நன்மரணம் என்பது நாம் இறந்த பின்பு ஆண்டவரை அடையக்கூடிய மரணம், மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய மரணம். ஆக விண்ணகத்திற்கு நுழைகின்ற நுழைவாயிலாக யாருடைய மரணம் இருக்கிறதோ அதுதான் நன்மரணம். அந்த நன்மரணத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கின்ற வல்லமை உள்ளவர், பரிந்து பேசுகிற வல்லமை உள்ளவர் சுசேயப்பர். காரணம், அவர் ஒருவர் தான். இந்த உலகத்திலே அவர் மரிக்கிற போது ஒரு பக்கம் அன்னை மரியாளும், இன்னொரு பக்கம் ஆண்டவர் இயேசுவும் இருக்க பெற்றவர். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மரணம், இயேசுவின் மடியிலேயே தன் மகன் ஆண்டவரும் வல்லவருமான ஏகசுதனாய இயேசு கிறிஸ்துவின் மடியில் உயிர் விடுகின்ற பாக்கியம் பெற்றவர் நமக்கும் அந்த பாக்கியத்தை பெற்றுத்தருவார் என்பதனால் அவர் நன்மரணத்தின் பாதுகாவலர் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். நம்முடைய குடும்பங்களில் மரித்தவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த கொரோனா நோயிலே மரித்தவர்களுக்காக ஜெபிப்போம். நன்மரணத்தின் பாதுகாவலர், அந்த மரணத்தின் வழியாக அவர்கள் ஆண்டவரை அடையக்கூடிய உயிர்ப்பை பெற, விசுவாசிகள் உயிர்ப்பை பெறுவார்கள்.
உயிர்ப்பு இல்லை என்றால் நம்முடைய விசுவாசம் வீண் என்பதை எல்லாம் உணர்ந்து கடவி புனித சுசேப்பொழியாக நமக்கு வேண்டிய அருளையும் ஆற்றலையும் கொரோனாவிலிருந்து விடுதலையும் வேண்டி ஜெபிப்போம். இந்த திருப்பணியில கனவில் புனித சுசேப்பருடைய பக்தர்கள் எல்லாருக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நம்முடைய கனவில் புனித சுசேப்பர் திருத்தலத்துல நாம் வெட்டி கொண்டிருக்கிற தேவாலயத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்துல இதனை சுற்றி இருக்கிற எல்லா விதமான தடைகள் நீங்கவும் ஆண்டவர் வல்லமை வெளிப்படுத்தவும். இந்த திருத்தலத்தின் முகப்பில் இருக்கிற போர் முனையில் அணிவகுத்து நிற்கின்ற ஆரோக்கியனை வேளாண்மை தாய் எல்லாவித தடைகளையும் நீக்கி இந்த திருக்கோயிலானது உருவாவதற்கு வழிவகை செய்யவும் ஆண்டவரிடம் உருக்கமாக வேண்டுவோம். இந்த திருப்பணியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம் குற்றம் குறைகளுக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக் கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளை தவறியதாலும் பாவமே படை செய்வேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பஸ்த மரியாதையும் வானதூத புனித அடிகளையும் சகோதர சகோதரே உங்களையும் நம் தேவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். மிகவும் பரிசுத்தமானவரும் நீதிமானுமான குழந்தை இயேசுவின் வளர்ப்பு தந்தையும் அன்னை மரியாவின் துணைவருமான திருக்குடும்ப தலைவர் கனவில் புனித சுசேப்பரே, எல்லாவித அருட்கொடைகளும் நிறைய பெற்ற நீதிமானாய் கடவுளால் இனம் காணப்பட்டவரே, கன்னிமரியாவை கலங்கப்படுத்த விரும்பாத நல்லுள்ளம் கொண்ட நாயகரே, மரியன்னையின் கன்னிமைக்கு காவலராய்த்து வந்த கற்புள்ள நீதிமலரே, இறைவனின் திருவுளத்தை கனவில் இருந்தவுடன் விரைந்திருந்து கீழ்ப்படிந்து நிறைவேற்றியவரே, திருக்குடும்பத்தின் எங்களின் அடைக்கலமும் மகிழ்ச்சியும் வழிகாட்டுதலும் பராமரிப்பும் பரிந்துரையும் பாதுகாப்பும் நீரல்லோ பாதுகாவலராகவும் திருக்குடும்பத்திற்கு அரணான தலைவராகவும் இருக்கவும் கடவுள் வழியாக
பிடிப்பாகி ஒருத்தரும் ஒன்றியாமலும் மனமோடு போட்டி வாழாமல் இறை திட்டத்தை என் திட்டமாக்கினார்கள். நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் குறிப்பாக குழப்பமான சூழ்நிலைகளில் இப்படி உலகமே இன்று கடவுளை தேடாமல் எல்லா நாடுகளிலும் குழப்பங்களும் கலோபரங்களும் போராட்டங்களும் வெடித்து மக்கள் அமைதியற்று வாழ்கின்ற இந்த கொரோனா சூழலில் நாம் இறை திட்டம் தேடியவர்களா? காலையில் இருந்தவுடன் நாம் யாருடன் முதலில் பேசுகிறோம்? கடவுளுடைய திட்டத்தை அறிய வேண்டும் என்றால் நாம் எழுந்தவுடன் நம்முடைய மொபைலை நோண்டுவதும், எனக்கு யார் செய்தி அனுப்பியிருக்கிறார் என்று தேடுவதும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களோடு பேசுவதையும் விட இன்னொரு நாளை நமக்கு கொடுத்து இந்த நாள் முழுவதும் நமக்கு அருளை கொடுத்து ஆற்றலோடு நம்மை வழிநடத்தப் போகிற கடவுளுடைய திட்டத்தை அறிய கடவுளிடம் தேடுகிறவராக இருக்கிறோமா என்ற ஞானத்திற்காக ஜெபிப்போம். நிறைவேற்றியவரே, எங்கள் குடும்பத்து இளைஞர்கள், குழந்தைகள், பெற்றோர்கள், முதியோரை பாதுகாத்து வழிநடத்துவீராக. எங்களது கடினமான சிக்கலான சூழ்நிலைகளை எது இறை திட்டம் என்று அறியவும், இறை திட்டத்தை நிறைவேற்ற கடினமாக உழைக்கவும், இறை திட்டப்படி எங்கள் வீட்டையும் நாட்டையும் காக்கும் விதத்தில் நாங்கள் பணிபுரியவும் அருள் புரியும். இயேசு மரியாவின் கைகளில் முழு ஆவியை ஒப்படைத்து உலக வாழ்வை நிறைவு செய்து அனைவரும் உடந்தால் படியிட்டு கனவின் புனித சுசேப்பர் மன்றாட்டு மாலையில் உருக்கமாக பங்கெடுப்போம். இந்த மன்றாட்டு மாலையை கொரோனாவிலிருந்து உலகம் விடுதலை பெறுவதற்கு கனவின் புனித சுசேப்பர் பரிந்துரையால் கடவுள் கருணை புரிய வேண்டுவோம். ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்நிலத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவான், உலகத்தை விட்டு ரசித்த சுதனாகிய இறைவான், தூய ஆவியாகிய இறைவான், தூய தமத்திருத்தமாய் இருக்கிற ஒரே இறைவான், தூய மரியாயே, கனவின் புனித சூசையப்பரே, ஆவியின் மகனாகிய கனவின் புனித சூசையப்பரே, திருச்சபை தந்தையர்களின் வெளிச்சமான கனவின் புனித சூசையப்பரே, இறைவனின் தாயான மரியாவின் துணைவரான கனவின் புனித சூசையப்பரே, கண்ணியான மரியாவின் கனிமையுடைய காவலரான கனவின் புனித சூசையப்பரே, இறைமகனான இயேசுவின் வளர்ப்பு தந்தையான கனவின் புனித சூசையப்பரே, காவலன் இயேசுவின் விழிப்புமிக்க பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, திருக்குடும்பத்தின் தலைவரான கனவின் புனித சூசையப்பரே, நீதிமான் ஆகிய கனவின் புனித சூசையப்பரே, கண்டிமை குன்றாத கனவின் புனித சூசையப்பரே, விவேகமுள்ள கனவின் புனித சூசையப்பரே, கீழ்ப்படிதல் மிக்க கனவின் புனித சூசையப்பரே, விசுவாசமுள்ள கனவின் புனித சூசையப்பரே, பொறுமையின் கண்ணாடியான கனவின் புனித சூசையப்பரே, ஏழ்மை அன்பு செய்தவரான கனவின் புனித சூசையப்பரே, கடின உழைப்பாளியான கனவின் புனித சூசையப்பரே, உழைப்பாளிகளுக்கு மாதிரியான கனவின் புனித சூசையப்பரே, குடும்பங்களின் மகிமையான கனவின் புனித சூசையப்பரே, கண்ணியர்களின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, நல்லவரன் பெற்றுத்தரும் கனவின் புனித சூசையப்பரே, குடும்பங்களின் தூணான கனவின் புனித சூசையப்பரே, கல்வியின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, குழந்தை வரம் நல்கும் கனவின் புனித சூசையப்பரே, தீராத நோய்களை குணமாக்கும் கனவின் புனித சூசையப்பரே, துன்பப்படுகிறவர்களுக்கு ஆளுதலான கனவின் புனித சூசையப்பரே, வியாதிகாரர்களுக்கு நம்பிக்கையான கனவின் புனித சூசையப்பரே, மரணப்படுக்கையில் உள்ளவர்களின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, பசாசுகளை நடுநடுங்க செய்கிறவர்களான கனவின் புனித சூசையப்பரே, திருச்சபையின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, அறிமளத்தில் அருளாட்சி புரியும் கனவின் புனித சூசையப்பரே, நாட்களில் கலந்து கொள்ளும் பக்தர்களின் நம்பிக்கையான கனவின் புனித சூசையப்பரே, பத்தாம் வகுப்பு தேர்வு எழுத தயார் செய்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கும், குறிப்பாக ராசியமங்கலம் நம்முடைய அருள் சகோதரிகள் நடத்துகின்ற பள்ளியின் மாணவர்களுக்கு முழு வெற்றி பெறவும், இந்த தேர்விலே மாணவர்கள் எல்லாம் கடவுளுடைய வல்லமையோடு நன்றாக தயாரிக்கக்கூடிய வரத்திற்கும் நம்பிக்கையான கனவின் புனித சூசையப்பரே, ஆண்டவர் அவரை தமது இல்லத்தின் தலைவராக நிறுவினார்.
நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி போதகரே ஒருவர் மகப்பேறு இன்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் எழுவர் இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். இரண்டாம் அவர் அவரை மணந்து அவரும் மகப்பேறின்றி இறந்தார். மூன்றாம் அவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. ஏழு பேருக்கும் மகப்பேறு இல்லாமல் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அந்த பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழும் போது அவர் அவர்களோடு யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் எழுவரும் அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது, இதனால்தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும் போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை, மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிரினம் எழுப்பப்படுவதை பற்றி மோயூசனின் நூலில் முற்புதல் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்ததில்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவர்களிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புரியவர்களே, கனவி புனித சுசேயத்துடைய நவநாள் விண்ணப்பங்களை கனவி புனித சுசேயத்துடையாக எழுப்பி கடவுள் நம்மையும் நம் நாட்டையும் இந்த தேசத்தையும் உலக மக்கள் அனைவரையும் கொரோனாவிலிருந்து விடுவிக்கவும் 10ஆம் வகுப்பு தேர்வுகளை பிள்ளைகள் படித்ததையெல்லாம் நினைவில் கொண்டு நன்றாக தேர்வு எழுத மன வலிமையோடும் ஆண்டவருடைய அருளோடும் இந்த தேர்வுக்கு தயாரிக்கவும், இன்னும் நம் குடும்பங்களில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்கள் முதியவர்கள் இவர்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கவும், இறந்தவர்கள் இறைவனில் நன்மரணத்தின் பலனான உயிர்ப்பை பெறவும் நம்முடைய விண்ணப்பங்களை செலுத்துவோம். எங்கள் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவிய நற்செய்தி பணியாளர்கள், நாட்டு தலைவர்கள், மத தலைவர்கள் அனைவரும் கடவி புனித சூசியப்பரை போல இறைத்திட்டம் அறிந்து ஏற்று நிறைவேற்றவும், இறைமக்கள் அன்பு, நீதி, இரக்கம், சகோதரத்துவம் ஆகியவற்றில் வேரூன்றி நிறைவாழ்வை நோக்கி பயணிக்கவும், இவ்வுலகில் இயேசுவின் சாட்சிகளாகவும் விளங்க வேண்டும் என்று திருக்குடும்பத்தில் இயேசுவையும் மரியாவையும் பாதுகாத்து பேண சுயநலம் தொடர்ந்து திருக்குடும்பத்தின் மீது அக்கறை காட்டிய கனவி புனித சூசையப்பரே, உம்மை போல உமது பக்தர்களாகிய நாங்களும் முதியவர்களும் நோயாளிகள் பெற்றோர் இல்லாத குழந்தைகள் குணமற்றோர் தனிமையில் வாழ்வோர் மீது அக்கறை காட்டி கடவுள் அவர்களையும் அபரிவிதமான முறையில் அன்பு செய்கிறார் என்பதை உணரச் செய்ய வேண்டும் என்று எங்கள் குடும்பங்கள், கனவி புனித சூசையப்பருடைய பக்தர்களின் குடும்பங்கள், எங்கள் குடும்பங்களில் பெற்றோர், குழந்தைகள், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நமது கரங்களில் வைத்து காக்கவும், ஞானம், புத்தி, அறிவு, வல்லமை, ஒழுக்கம் ஆகியவற்றை அவர்களுக்கு வழங்கி ஆஸ்வதிக்கவும், நமது அருட்கரம் எங்கள் மீதும் எம் பிள்ளைகளின் இளைஞர்கள் மீதும் இருக்க செய்திடலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரம் நடைபெறவும், குழந்தை பாக்கியம் மற்றவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கவும், பக்தர்களின் வாழ்வு வளம் பெற வான்மலை பொழியவும் வேண்டுமென்று உழைப்பாளர்களின் பாதுகாவலரான கனவி புனித சுசேயப்பரே, சிறுதொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரியும் எம் மக்களின் உழைப்பை ஆசிர்வதியும். பல்வேறு லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான பேர் வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். வருகின்ற மாதங்களில் வேலை வாய்ப்பை இழக்கப் போகிறார்கள். பொருளாதார சரிவிலிருந்து நாங்கள் மீள வேண்டும் என்றால் ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை மட்டுமே எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் அனைவரும் நற்சுகத்துடன் வாழவும், எங்கள் நாட்டிலும் உலகிலும் தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி காணவும் அருள் புரிய வேண்டும் வேண்டுகிறோம். எங்கள் வாழ்வில், மனித வாழ்வில் கடவுளை தேடி காலையில் எழுந்தவுடன் உம்முடன் பேசுகின்ற வரத்தை நாங்கள் பெறவும், தொழில் பிரச்சனைகள், குடும்ப சிக்கல்கள், குழந்தைகளின் படிப்பு, எதிர்காலம் போன்ற கவலைகளுடன் நாங்கள் தவிக்கிறோம். அவற்றையெல்லாம் கரங்களில் ஒப்படைத்து
உமது அடைக்கலம் நாடி ஓடி வரவும் உமது பக்தர் உமது புனித வழியாக ஆறுதல் விடுதலை அருள்காவல் பெற்று செல்ல அருள் புரிய வேண்டும் என்று இயற்கை இறைவன் வழங்கிய ஒரு கொடை என்பதை உணர்ந்து அதை பாதுகாத்து பேணவும் இயற்கையை மதிக்காமல் இயற்கைக்கு எதிராக இயற்கை வளங்களை அழித்து இயற்கை வழியாக வாழாமல் நவீனத்திலே எல்லா பாவங்களையும் செய்து இயற்கையையும் எங்களையும் அழிவு பாதையில் இட்டு சென்றதனால் நாங்கள் சந்திக்கவில்லாத சொல்லென்னா துயருக்கும் கொரோனா போன்ற கொள்ளை நோய்க்கும் ஆளாகியிருக்கிறோம். பரிவுடன் எங்கள் மீது செயல்படும் இறைவா, இயற்கையுடன் இணைந்து இயைந்து வாழவும் சுற்றுச்சூழலை காக்கவும் சுகாதாரத்தை பேணவும் தூய்மையை பேணி பாதுகாத்து அன்பு செய்யவும் இயற்கை வழியாக வளமான வாழ்வு பிறக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று பல ஆண்டுகளாக குழந்தை வரமின்றி வாடுகின்ற தம்பதியர்களும் தீராத நோய்கள் கடன் கொள்ளை போதிய வருமானமின்மை நல் மழையின்மை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு வருந்தி இருக்கும் உங்களிடம் வந்துள்ள பக்தர்களை தொட்டு திடப்படுத்தி இந்த ஆண்டுகளுக்கு நல்ல மழை மீது விவசாயம் செழிக்கவும் மக்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி சகசமான வாழ்வு வரவும் உம்முடைய கட்டுப்பாட்டில் எல்லா குழந்தைகளையும் கொண்டு அவற்றை அழித்தல்ல கண்ணீர் மிக்க வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்து அருள் புரிய வேண்டும் என்று கல்வியின் பாதுகாவலரான எங்கள் புனிதரின் பரிந்துரையை கேட்டு எங்கள் பங்கில் 10ஆம் வகுப்பு தேர்வுக்காக படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் இன்னும் உம்முடைய வாஞ்சியை பெற்ற கிறிஸ்தவ பள்ளிகளில் படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதப்போகிற அரசு தேர்வுக்காக தயாரிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த பள்ளிகளுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பொழிந்தருளும். என் பிள்ளைகள் கல்வி ஒழுக்கம் ஞானத்தில் சிறந்து விளங்கி வெற்றி பெற்று பிரகாசமான எதிர்காலத்தை நிறைய அவர்களுக்கு வழங்க அருள் புரிய வேண்டும் என்று தேவ பிள்ளைகளே, கனவில் புனித சூசையப்ப வல்லமை உள்ளவர் தன் திருமகனிடம் தான் தொட்டு தூக்கி பாராட்டி சீராட்டிய இயேசுவிடம் கேட்கும் வரத்தையெல்லாம் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய குடும்பங்கள், நம் குடும்பத்து பிள்ளைகள், நம் வீட்டின் வரங்கள் கொரோனாவிலிருந்து விடுதலை போன்றவற்றுக்கு உருக்கமாக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் மீட்பெறும் பாதுகாவலருமான எங்கள் ஆண்டவரே, உங்களுடைய வளர்ப்பு தந்தை கனவில் முடிந்த சூசியப்பருடைய அருட்காவலில் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அவருடைய பரிந்துரையை கேட்டு நீர் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று இந்த விண்ணப்பங்களையும் இன்னும் உன் பிள்ளைகள் மௌனமாக உங்களிடம் எழுப்பியிருக்கிற ஜெபங்களையும் நிறைவு செய்வீர் என்ற நம்பிக்கையில் இந்த ஜெபங்களையும் உம்மை நோக்கி எழுப்புகிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பார்.
ஆண்டவரே
தீமை அனைத்திலிருந்தும் மக்களை எங்களை விடுவித்து எங்கள் வாழ்வில் அமைதியை கனிவோடருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று எந்த கணக்கும் பயமும் இல்லாமல் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு ஒற்றுமையும் அமைதியும் அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. எதென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கும் உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக.
எங்களாண்டவராகிய கிறிஸ்துவடையாக உம்மை மன்றாடுகிறோம். கனவின்படி சுசேப்பர் நவநாளில் நோயாளிகளுக்கு குணமளிக்கும் ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, வருபவர்கள் குணமாக என்றும் என்னால் குணப்படுத்த முடியும் என்றும் விசுவாசிக்கிறாயா என்றும் கேட்டு நோயாளிகளை குணப்படுத்தினீரே. இறந்த ராஸ்தரை கூட வல்லவையிலிருந்து நான்காம் நாள் உயிருடன் எழுந்து வர செய்வீரே.